ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெளியே போனால் போலீஸ் இல்லை, என் வீட்டுக்கு வெளியே இருந்தால் ஒரே வெக்கையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஜினியர் கிரேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சாரி, உங்களை நான் வெல்கம் பண்ண மறந்துட்டேன். வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் பைக்கர். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூஸ்வலாக கார் அண்ட் பைக்கு வந்து இன்ஜினியர் வாங்க போகிறப்ப அந்த இன்ஜினியர் கேனில் வந்து 10W30, 20W40 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது வந்து ஒரு இன்ஜினியர் கிரேடு. அந்த கிரேடை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியர் பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி விஸ்காசிட்டி அப்படின்னு பற்றி தெரிஞ்சிக்கலாம். விஸ்காசிட்டினா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு பொருளோட அடர்த்தின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து தண்ணியும் தேனியும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து சர்ஃபேஸில் வந்து கீழே ஊற்றி விட்றோம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியை வந்து ஈஸியாக ஃப்ரீ ஃப்ளோவாக அந்த இடத்துல போயிடும். இதே அந்த இடத்துல வந்து நம்ம தேனை ஊற்றுறோம் அப்படிங்கிறப்ப தேன் வந்து அதே இடத்துல தான் நிற்கும், அதோட வந்து ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா தண்ணியோட தேன் அடர்த்தி அதே தான் விஸ்காசிட்டி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து தண்ணியும் தேனி நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப தண்ணியோட விஸ்காசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ தண்ணியை ஹீட் பண்ணுறப்ப தண்ணி நம்ம என்ன ஹீட் பண்ணாலும் அதே விஸ்காசிட்டி தான் இருக்கும். அதே இது நம்ம தேனை ஹீட் பண்ணுறப்ப தேனோட விஸ்காசிட்டி வந்து கம்மியாகும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வெக்கையாக இருக்குது, நான் உள்ளே போய் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. இப்போ வந்து ஆயில் கடை கிரேடு வந்து யார் அசைன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சொசைட்டி ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ். இவங்க தான் ஆயில் கடை கிரேடு வந்து அசைன் பண்ணுவாங்க. ஆயிலோட விஸ்காசிட்டிக்கு தகுந்த மாதிரி கிரேடு வந்து அசைன் பண்ணுவாங்க. இந்த கிரேடு வந்து எப்படி இவங்க அசைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எப்படி நாயோட கிரேட் மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்லரி விஸ்காமீட்டர் டிவைஸ் மூலமாக அவங்க வந்து மெஷர் பண்ணுவாங்க. எப்படி மெஷர் பண்ணுவாங்க, அந்த ஆயில் வந்து 0 டிகிரியில் இருக்கப்ப அந்த டிவைஸில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணுறப்ப அந்த டியூப் வழியாக ஆயில் இறங்கி வரது செகண்ட் வந்து நோட் பண்ணுவாங்க. இப்போ வந்து 20 செகண்ட்ஸில் ஒரு ஆயில் வந்துருச்சுன்னா அதோட திக் பாயிண்ட் வந்து 20. அதே இது 100 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணி அதே டிவைஸில் இவங்க வந்து அந்த ஆயிலோட அந்த டியூப்பில் அவங்க இன்ஜெக்ட் பண்ணுறப்ப 5 செகண்ட்ஸில் கீழே வருது. அப்படிங்கிறப்ப 5/20 அந்த ஆயிலோட கிரேட். இந்த கிரேடோட ஆயில் தான் சம்மருக்கு வந்து ஓகேவா இருந்துச்சு, பட் வந்து விண்டருக்கு வந்து இந்த ஆயில் வந்து செட் ஆகல. ஏன்னா விண்டர் டைம்ல வந்து இந்த ஆயிலோட திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமானதுனால இன்ஜின் வந்து விண்டர் டைம்ல ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ரொம்ப ட்ரபிள் ஆச்சு. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா விண்டர்னு சொல்லி தனியாக ஆயில் ரெடி பண்ணாங்க. அதோட கிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும், பட் வந்து பக்கத்துல வந்து டபிள்யூ இருக்கும். இப்போ வந்து 5/W, 10/W அப்படின்னு சொல்லி டபிள்யூ மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் இது பத்தி தெரியாதனால என்ன ஆச்சுன்னா சம்மர் ஆயில் வந்து விண்டர் யூஸ் பண்றதோ விண்டர் ஆயில் வந்து சம்மர் யூஸ் பண்றதோ நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி நடக்கிறனால என்ன ஆகுதுன்னா ஆயிலோட விஸ்காசிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு இன்ஜின் டிசைன் பண்றப்பே இவ்வளவு விஸ்காசிட்டி இருந்தா தான் அந்த இன்ஜின் வந்து ரன் ஆகும் அப்படின்னு தான் மேனுஃபேக்சர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அதோட விஸ்காசிட்டி கம்மியான ஆயில் நம்ம இன்ஜின்ல ஃபில் பண்றப்ப இன்ஜின் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும். இப்போ வந்து இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகலாம், அதனால உள்ள இருக்க பார்ட்ஸ் வந்து உரையலாம், அதனால இன்ஜின் வந்து சீசாக கூட வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான் மல்டி கிரேட் விஸ்காசிட்டி ஆயில் கொண்டு வந்தாங்க. இந்த மல்டி கிரேட் விஸ்காசிட்டி ஆயில் இந்த கிரேட் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா ஆயிலோட டெம்பரேச்சரை வந்து -18 டிகிரி கொண்டு போயிருவாங்க. 18 டிகிரி கொண்டு போய் அதே கேப்லரி விஸ்காமீட்டரில் இந்த ஆயில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறப்ப அந்த பைப் ஃப்ளோ வழியாக ஆயில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக கீழே வருது, அதை வந்து ஆயிலோட லோ பாயிண்ட்டும் 100 டிகிரி செல்சியஸில் ஆயில் வந்து இந்த பைப்பில் இன்ஜெக்ட் பண்ணுறப்ப எவ்வளோ சீக்கிரமாக கீழே வருது அதோட ஹை பாயிண்ட்டுமா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு ஆயில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஆயில் வந்து 18 டிகிரியில் வந்து -18 டிகிரியில் அந்த ஆயில் வந்து பைப்பில் இன்ஜெக்ட் பண்ணுறப்ப 15 செகண்ட்ஸில் கீழே வருது. அப்படிங்கிறப்ப அது வந்து 15W. 100 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணி அந்த பைப்பில் இன்ஜெக்ட் பண்ணுறப்ப 20 செகண்ட்ஸில் கீழே வருது அப்படின்னா 15/20. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஆயில் கூலாக இருக்கப்ப இதோட விஸ்காசிட்டி வந்து 15, அதே இது ஹை டெம்பரேச்சர் போகிறப்ப 40. ஸோ வந்து அதோட விஸ்காசிட்டி வந்து 40க்கு மேலே போகாது. 40க்குள்ளே இருக்கனால இன்ஜின் வந்து நமக்கு எப்பயும் ஸ்மூத்தாக ரன் ஆகும், தென் ஆயிலோட விஸ்காசிட்டியும் சேஞ்ச் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் திருத்திக்கிறேன். அண்ட் மறக்காமல் உங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களுடன் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுகிறேன். பட்ஜெட் பைக்கர்.